இப்போது இந்த மரத்துக்கு அடியில் தான் நான் வந்து இளப்பாரி கொண்டு இருப்பேன். இன்னைக்குன்னு பார்த்தீங்கன்னா ஆடி மாதம் பிறக்க போகுதுன்னு கொஞ்ச நாளில், அதனால் காற்றின் வேகம் அதிகமாக வீசி கொண்டே இருக்கின்றது. இந்த ஆடி மாதம் முழுவதும் பார்த்தீங்கன்னா காற்று தான் அதிகமாக வீசி கொண்டே இருக்கும். அதனால் கயனில் உள்ள ஈரப்பதங்கள்லாம் சீக்கிரமாகவே காயறதுக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்கும். ஆனால் இது போன்ற சமயங்களில், மழை பெய்யாத நேரங்களில் நீங்கள் அடிக்கடி வந்து கழனியை பார்த்துட்டு அதனுடைய மேலியரெல்லாம் காஞ்சிடுச்சுன்னா பயிர்களுக்கு தவறாமல் தண்ணீர் கொடுக்கணும். ஏன்னா இது ஆடி மாதம், காற்று பயங்கரமாக அடிச்சிருக்கு. இப்போது ஓய்வுக்காக தான் நான் இந்த இடத்துல வந்திருக்கேன். மரம்லாம் அதிகமாக பிடிச்சிருக்கும், அதனால் இங்கே இலை பார்த்ததுக்காக அதிக வேலை அல்லது ஓய்வெடுக்கிறதுக்கு இந்த இடத்துல தான் நான் வருவேன். இளப்பாரிய பிறகு நான் வீட்டுக்கு சென்றுட்டு இருக்கேன் மதிய உணவு சாப்பிடுவதற்காக. என் தலையில் ஒரு சின்ன விறகு சுமையை தான் தூக்கிட்டு போயிட்டு இருக்கேன். அது வீட்டுக்கு சமைப்பதற்கு தேவையானதாக இருக்கும். நாம பார்த்துட்டு இருக்க இந்த காய்ந்த வெண்டைக்காய் விதைகள், கடந்த வருடம் மழை பெய்தப்ப அந்த மழையில மீதம் இருந்த செடிகளில் இருந்து விதைகள் சேகரிக்கப்பட்டது. கடந்த வருடம் ஆடி மாதம் அவலூர்பேட்டையில விதை திருவிழா நடைபெற்றது. அந்த விதை திருவிழாப்ப இந்த விதைகள்லாம் வாங்கிட்டு வந்து கொஞ்சம் போட்டிருந்த வீட்டுக்கு தேவையான வெண்டைக்காயெல்லாம் அதிலேருந்து கிடச்சிது. கடந்த நவம்பர் மாதம் சரியான மழை பெஞ்சுது. அந்த மழையில் பார்த்திங்கன்னா வெள்ளம் மேலே மேட்டு பகுதி வரலும் வந்துச்சு. அந்த மழையின் போது அந்த வெண்டைக்காய்கள் காய்ப்பது நிற்கப்பட்டது. அதில் மீதம் இருந்த காய்கள் முற்றிய விதைகள் தான் நான் சேகரித்து வச்சுருக்கேன். அதனுடைய விதைகள்லாம் வெடித்து வெளியே வர்ற மாதிரி இருந்துச்சு. அதனால் நான் சின்னதாக நூல் போட்டு ஒவ்வொரு விதைகளும் சுற்றி வச்சுருக்கேன். விதைகள் கீழே விழுந்துடாமல் இருக்க, இதில் பூச்சி இறங்கிருச்சா என்னன்னு தெரியல. நான் இப்போ போயிட்டு இந்த விதைகளை காய வச்சு இதை தான் அந்த கொத்தி வச்சுருக்கிற இடத்துல போய் நான் நடணும். இப்போ போயிட்டு மெத்தையில் இதை நான் காய வைக்க போகிறேன். மெத்தைக்கு தான் இந்த காய்ந்த வெண்டைக்காய் விதைகள்லாம் எடுத்து போயிருக்கேன். இதை கொஞ்ச நாள், ஒரு நாள் இன்றைக்கி காய வச்சு அதில் உள்ள விதைகள்லாம் எடுத்து சிறிது நேரம் காய வச்சுட்டு நான் விதைக்கலான ஒரு முடிவில் இருக்கேன். சரி, வெயில் இன்னைக்கு அதிகமாக இருக்குது, இந்த வெயிலில் இதை நான் காய வச்சுட்டு போகிறேன். கொஞ்சம் மழை பெஞ்சுது, அதனால் இன்றைக்கி 11வது நாள். நான் கொற்றி இடத்துல போயிட்டு மஞ்சு அல்லது கட்டை என்று அழைக்கப்படும் அவற்றை நான் இப்போது அந்த கொத்தி இடத்துல அமைக்க போகிறேன். சரி, வாங்க போய் அதை அமைக்கலாம். நம்ம கொத்தி இடம்லாம் மழை பெஞ்சதுனால மண் மேலே இருக்கிற மண்ணெல்லாம் கரைஞ்சிருக்கு. இந்த இடத்துல தான் நாம் மஞ்சு போட போகிறோம். 11வது நாள் பணியை தொடங்கினேன்னா மெதுவாக செஞ்சிட்ருக்கேன். மஞ்சு என்று அழைக்கப்படும் இந்த சிறிய மேட்டு பகுதி மழைக்காலங்களில் தண்ணீர் தேங்காமல் இருப்பதற்கு ஏற்ற வசதியாக இருக்கும். இன்று காலையிலே விதைகள்லாம் நட்டலாம் தான் நினச்சேன், ஆனால் ஈரம் கொஞ்சம் அதிகமாக இருந்துச்சு. இன்றைக்கி வெயில் மற்றும் காற்றின் காரணமாக இவைகள் ஈரம் உடனடியாக காய்ந்து விட்டது. இந்த மஞ்சுகள் கட்டிவிட்டால் நாளை கண்டிப்பாக நடுவதற்கு ஏற்ற ஈரப்பதம் இதில் இருக்கும். இன்றைக்கி இந்த மஞ்சு தாங்க நாம் கொத்தியிருக்கோம். இரண்டு கட்டைகள் போட்டிருக்கோம். இன்றைக்கி மீதி இருக்கு, அதையும் போடணும். மீதம் அருகில் உள்ள இடத்தில் இதுபோல் நான் கட்டைகள் அமைக்க வேண்டும். இன்றைய அமைத்தால் தான் நாளை நடுவதற்கு ஈரம் சரியான பதமாக இருக்கும். இல்லை என்றால் நாளை காயும் வெயிலும் மற்றும் காற்றின் காரணமாக ஈரம் உடனடியாக ஆவியாகிவிடும். எனவே இந்த வேலையை நான் இன்றே முடித்துவிட வேண்டும். சிறிது நேரம் ஓய்வுக்கு பிறகு அருகில் உள்ள இடத்தில் இதுபோல் நான் கட்டைகள் அமைத்து கொண்டிருக்கின்றேன். இன்றைய பணியை நான் வெற்றிகரமாக முடித்துவிட்டேன். கட்டைகள் அமைக்கும் பணி தான் இன்றைக்கி செஞ்சேன். அதை தான் நாம் இப்போ பார்த்துட்ருக்கோம். வெயிலின் தாக்கம் இன்று சற்று குறைவாகவே இருந்தது, அதனால் வேலை செய்வதற்கும் மிகவும் எளிமையாக இருந்தது. இதனுள்ளே உள்ள விதைகளை தான் நான் இப்போது வெளியெடுக்க போகிறேன். இதை தான் நான் அங்கே நடனோம். இந்த காய்ந்த வெண்டைக்காயில் இருந்த விதைகள் அனைத்தையும் நான் எடுத்துட்டேன். இது இரண்டு வகையான விதைகள் இருந்திருக்கு. சிகப்பு காய்கள் மற்றும் பச்சை காய்கள் இருந்தன. அவை அனைத்தும் ஒன்றாகிவிட்டன. நட்டு வெளிவரும் போது தான் தெரியும். நாம் பார்த்துட்டு இருக்க இந்த மூணு வகையான விதைகள், ஒன்று நன்கு முளைக்கும் திறன் கொண்ட விதைகள், மற்றொன்று 80% முளைப்பு திறன் கொண்ட விதைகள், மற்றொன்று சுத்தமாக முளைக்காத விதைகள் என்று மூன்று வகையாக பிரித்துள்ளோம். இந்த இரண்டு வகைகளை மட்டும் நாம் சிறிய பையில் எடுத்து போட்டு கொண்டுள்ளோம். நேற்று வெயிலில் காய வச்சு வெண்டை விதைகள் தான் இன்றைக்கி 12வது நாள் நான் நடப்போகிறேன். நேற்று கட்டைகள் அமைத்திருந்தேன். இன்றைக்கி அந்த கட்டைகளுக்கு உள்ளே போயிட்டு அந்த வெண்டைக்காய் விதைகள்லாம் நான் நடப்போகிறேன். 12வது நாள் இனியே ஸ்டார்ட் ஆக போகுது. வாங்க போய் விதையை நடலாம். நான் நேற்று அமைத்த கட்டைகளை இப்போது பார்த்து கொண்டு இருக்கின்றோம். இந்த கட்டத்தின் அமைப்பு நடுப்புறம் மையத்தில் பள்ளமாகவும் அதன் இருபுறங்களிலும் மேடாக அமைத்துள்ளேன். மேடான பகுதிகளில் விதைகளை நாம் ஊன்றிவிடலாம். நடுமையத்தில் நீர் பாய்ச்சுவதற்கு ஏற்றாற்போல அமைத்துள்ளேன்.
என்னுடைய கையில் வெண்டை விதையை தான் வைத்துள்ளேன். இந்த விதைகளை இப்போது நான் நட உள்ளேன். நாம் அமைத்த கட்டைகளின் இருபுறங்களிலும் மேடான பகுதியில் தான் இதை நட உள்ளேன். முதல் விதையை நட்டுவிட்டேன். இரண்டாம் விதையை நட்டு கொண்டிருக்கின்றேன். இப்படி தான் இந்த கட்டை முழுவதுமாக நான் நட உள்ளேன். முதலில் இரண்டு கட்டைகள் நட்டு முடித்து விட்டேன். அடுத்ததாக இருக்கும் கட்டையில் நான் இப்பொழுது இந்த வெண்டை விதையினை நட்டு கொண்டிருக்கின்றேன். இந்த விதைகளை நடும்பொழுது நான் குனிந்து கொண்டே மெதுவாக நகர்கின்றேன். இது எலிஃபென்ட் வாக் என்றும் ஆங்கிலத்தில் அழைக்கப்படும் உடற்பயிற்சியாகும். விவசாயம் செய்யும் பொழுது எப்பொழுதுமே ஒவ்வொரு வகையான உடற்பயிற்சியை நான் செய்து கொண்டே தான் இருக்கின்றேன். விவசாயம் செய்யும் அனைவரும் இப்படி தினந்தோறும் வேலை செய்யும் பொழுது உடற்பயிற்சியினையும் சேர்த்து தான் செய்து கொண்டிருக்கின்றனர். விதைகளை நட்டுட்டு சாப்பிடுவதற்காக வீட்டுக்கு வந்தேன். வீட்டுக்கு வந்து எதிரில் பார்த்தா காக்கா சத்தம் ரொம்ப அதிகமாக இருந்துச்சு. என்னடான்னு பார்த்தா நம்ம பசங்க தான் ரெண்டு பேர் வந்திருக்காங்க. இவங்க வழக்கமாக ஒரு ரூட்டு வச்சுருக்காங்க. அந்த ரூட் வழியாக தினமும் வந்து சாயந்தரம் வீட்டுக்கு திரும்பிடுவாங்க. ஆனால் அவங்க மாடி மாடியாக தாவி தான் செல்வாங்க. எந்த மாடி வீட்டில் பார்த்தீங்கன்னா பப்பாளி இருக்குது, வேறு எந்த பழம் இருந்தாலும் விட்டு வைக்கிறதே இல்லை. இந்த பய பிள்ளைங்க இவங்க அட்டகாசம் ரொம்ப தாங்கவே முடியல. இன்றைக்கி எந்த பழம் கிடைக்காதனால வீட்டில் இருந்த பொருளே ஒரு பொருளை ஆட்டையை போட்டு தான் சாப்பிட்றாங்க. ஆனால் யார் வீட்டிலேருந்து தான் எடுத்தாங்கன்னு தெரியல. மதிய உணவு சாப்பிட்ட பிறகு நான் கழனிக்கு மீண்டும் வந்துட்டேன் விதைகளை நடுவதற்காக. நம்மிடம் இப்போது இரண்டு விதைகள் உள்ளன. ஒன்று மிளகாய் இருக்குது, மற்றொன்று ஊதா கத்திரி இருக்குது. இந்த விதைகளை தான் நாம் விதைக்க போகிறோம். எரிவில் உள்ள தேவையற்ற கற்கள் மற்றும் பெரிய பெரிய துகள்களை உடைத்து சிறிய துகள்களாக ஆக்கி கொண்டுள்ளேன். அப்பொழுதுதான் நாம் சிறிய விதைகள் நட்டு வெளிவரும் பொழுது அவைகள் தடையில்லாமல் இருக்கும். ஆதலால் அந்த எருக்களில் உள்ள பெரிய பெரிய கட்டிகளை உடைத்து தூளாக்கி கொண்டிருக்கின்றேன். மேலும் மண்வெட்டியில் மண் எடுத்து வந்துள்ளேன். மண் மற்றும் இந்த எரு ஆகிய இரண்டையும் நான் கலந்து ட்ரேவில் உள்ள சிறிய சிறிய குழிகளில் அதில் நான் நிரப்ப உள்ளேன். நிரப்பிய பிறகு விதைகளை அதில் நட உள்ளேன். மண்வெட்டியில் உள்ள மண்ணை நான் இப்பொழுது அந்த எருக்களில் கொட்டி கொண்டிருக்கின்றேன். மேலும் மண்ணிலும் பெரிய பெரிய கட்டிகளாக உள்ளன. அந்த கட்டிகளையும் சிறு சிறு துகள்களாக ஆக்க வேண்டும். துகள்களாக ஆக்கி பிறகு அந்த துகள் கலவினை நாம் சிறு சிறு குழிகளாக உள்ள ட்ரேவில் நிரப்ப வேண்டும். முக்கால் பங்கு நிரப்பிய பிறகு விதைகளை நாம் அதில் ஊன்றிவிடலாம். பாக்கெட்டில் இருக்கிற சிறு சிறு விதைகளை நான் ஒரு கையில் எடுத்துக்கொள்கின்றேன். கையில் எடுத்துக்கொண்டு ஒவ்வொரு குழியிலும் ஒவ்வொரு விதையாக நான் நடுகின்றேன். கத்தரி விதையை தான் நான் இப்போது நட்டு கொண்டிருக்கின்றேன். அவற்றின் விதைகள் மிகவும் சிறியதாக இருக்கும். அதனால் இதில் ஒவ்வொரு விதையாக இடுவதற்கு கொஞ்சம் சிரமமாகத்தான் இருக்கும். பழகிட்டால் இது மிகவும் எளிமையானதாகத்தான் இருக்கும். அனைத்து ட்ரேவில் உள்ள சிறு சிறு குழிகளிலும் ஒவ்வொரு விதையை நிரப்பிய பிறகு அதன் மேலே இரண்டாவது லேயராக மண் மற்றும் எரு கலந்த கலவினை நாம் நிரப்ப வேண்டும். விதைகள் மிகவும் சிறியதாக இருப்பதால் ஒவ்வொரு குழியாகத்தான் நாம் நிரப்ப வேண்டும். ட்ரேவில் உள்ள அனைத்து குழிகளிலும் எரு கலந்த மண்ணினை நிரப்பிய பிறகு சிறு சிறு நார்களான வைக்கோல் அல்லது தேங்காய் நார்களை நீங்கள் அதன் மேலே போட்டு அதன் மேல் தண்ணீர் ஊற்றும் பொழுது ஈரம் எளிமையாக காத்து கொள்ளும். மேலும் தண்ணீர் பாய்ச்சும் பொழுது விதைகள் வெளியே வராமல் இருக்கும். இந்த வைக்கோல் மேல் பரப்பில் நான் தண்ணீர் தெளித்து விட்டேன். இது ஈரமாக இருக்குது. இன்றைய பணி இனிதே நிறைவடைந்தது. மீண்டும் ஒரு பணியில் உங்களை சந்திக்கின்றேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தனா மறக்காமல் நீங்களும் விவசாயம் பண்ணுங்கள்.